சோ அடுத்து தான் 10th மேக்ஸ் எக்சர்சைஸ் நம்பர் 1.4 ஓட பேசிக்ஸ்ல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நல்லா தெளிவா பாத்துக்கலாம். பேசிக்ஸ் கொஞ்சம் தெளிவா இருந்தா மட்டும் தான் நம்ம எக்சர்சைஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இதல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹரிசான்டல் லைன் டெஸ்ட். ஹரிசான்டல் லைன் டெஸ்ட்னா நீட்டா இப்படி வரையற லைனுக்கு பேரு தான் ஹரிசான்டல் லைன். நேத்து நம்ம வெர்டிகல் லைன் பார்த்தோம், நீட்டா இப்படி வரையஞ்சு பார்த்தோம். இப்போ ஹரிசான்டல் லைன் இப்படி வரையறத பத்தி பார்க்க போறோம். ஹரிசான்டல் லைன் இன்டர்செக்ட் தி கர்வ் இன் அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். ஹரிசான்டல் லைன் இந்த மாதிரி ஒரு லைன் வரையறோம்னா அந்த லைன் கர்வ்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல ஹரிசான்டல் லைன் இன்டர்செக்ட்னா கட் ஆகிறது. த கர்வ் கர்வ்ல அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் ஒரே பாயிண்ட்ல மட்டும் தான் கட் ஆகுது அப்படினா தென் தி கிராஃப் இஸ் 1 டு 1 ஃபங்ஷன். அந்த கிராஃபை நம்ம 1 டு 1 ஃபங்ஷன் அப்படினு சொல்லலாம். அவ்வளவுதான். நேத்து வெர்டிகல் லைன் டெஸ்ட்ல ஃபங்ஷனா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது பத்தி பார்த்தோம். இன்னைக்கு 1 டு 1 ஃபங்ஷனா இல்லையான்றத பத்தி கண்டுபிடிக்கிறது பத்தி பார்க்கறோம். சோ இதுக்கு இங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து ஒரு கிராஃப். இந்த லைன் வந்து ஒரு கிராஃப். இந்த லைன்ல இப்படி ஒரு கிரீன் கலர் லைன் வரையிருக்காங்க இல்லையா, இந்த லைன் தான் ஹரிசான்டல் லைன். இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சோம்னா இந்த இந்த கலர் லைன்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் கட் ஆகுது. அப்போ இது ஒரு 1 டு 1 ஃபங்ஷன். சப்போஸ் இந்த கிராஃப்ல பாருங்க, இங்க கலரா இந்த கர்வ் வரையிருக்காங்க இல்லையா, இதுல இந்த ப்ளூ கலர் ஆக்சிஸ்ல இந்த கர்வை வரையிருக்காங்க. இங்க நம்ம கீழே ஒரு ஹரிசான்டல் லைன் வரையறோம். கிரீன் கலர்ல ஒரு ஹரிசான்டல் லைன் வரையறோம். அது இந்த கர்வ்ல இங்கேயும் கட் ஆகுது, இங்கேயும் கட் ஆகுது. ஸோ அப்போ இந்த லைன் வந்து ரெண்டு இடத்துல கட் ஆகுறதுனால இது 1 டு 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ இங்க ப்ளூ கலர் லைன்ல ஆக்சிஸ் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெட் கலர் லைனை பாருங்க, இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன், அதாவது கர்வ். இதுல கிரீன் கலர் லைன் ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் கட் ஆகுறதுனால இது 1 டு 1 ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரெட் கலர் கர்வ், இந்த ரெட் கலர்ல வரையிற லைன்ஸ்ல இந்த கிரீன் கலர் லைன் ஒரு பாயிண்ட்ல கட்ட ஒரே ஒரு இடத்துல கட் ஆச்சுன்னா அது 1 டு 1 ஃபங்க்ஷன், இல்லைனா 1 டு 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இது 1 டு 1 ஃபங்க்ஷன், இது 1 டு 1 ஃபங்க்ஷன், இது 1 டு 1 ஃபங்க்ஷன் கிடையாது, ஏன்னா ரெண்டு இடத்துல கட் ஆகுது. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். அப்படி என்ன ஸ்பெஷலான ஒரு சில கேசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 கேசஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவே வந்துருச்சு, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது, இல்லை சம் வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம குறிக்க போறோம். பட் நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ல ஒரே வேல்யூவை மட்டும் தான் சொல்ல போறோம். அதனால நான் ஒரே வேல்யூ அப்படின்றத சொல்றேன். நல்லா கவனிங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ல ரேஞ்ச் இஸ் 1 எலமெண்ட். ரேஞ்சுன்றது ஒரே எலமெண்ட். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் ஒரே இமேஜ் தான் இருக்கு இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். இது ஏ செட், இது பி செட்டு. இந்த ரெண்டு செட்லையும் ஏ செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. அப்போ இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட் கூட மட்டும் எல்லாமே ரிலேஷன்ல இருந்துன்னா அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிளா. அடுத்தது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அது ஐஏ அப்படின்னு மார்க் பண்ணா அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஏ டு ஏவா இருக்கு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸாவே இருக்கும். இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இங்க ஒய்னு இருந்தா இங்க ஒய்னு இருக்கும், இசட்னு இருந்தா இசட்னு இருக்கும், பின்னு இருந்தா பின்னு இருக்கும், அப்புறம் கியூன் இருந்தா கியூன் இருக்கும், ஆறுனு இருந்தா ஆறுனு இருக்கும், அதுதான். ஸோ இதுல கொடுக்குற எல்லா வேல்யூஸும் ஏவிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க ஏ பின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ்னா இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் கூட தான் இது ரிலேட் பண்ணும். இங்க ஒய்னா ஒய் கூடவே ரிலேட் பண்ணும், இசட்னா இசட் கூடவே ரிலேட் பண்ணும். ஆக மொத்தம் இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இங்க இருக்கும், அது கூட தான் இது ரிலேஷன் வச்சிருக்கும். அப்படி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா இங்க எக்ஸ் ஒய் இசட் இருக்கா, அப்ப இங்கேயும் எக்ஸ் ஒய் இசட் இருக்கும். இங்க இருக்கிற எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸ் கூட மட்டும் தான் ரிலேஷன் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் இல்ல ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபங்க்ஷன்ல இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் ரியல் நம்பர்ஸோட ஒரு சப்செட்டா இருக்கும். ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், எல்லா நம்பர்ஸ் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். அந்த ரியல் நம்பரோட ஒரு சப்செட்டா இருந்ததுன்னா அது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நம்பர்ஸா இருக்கணும், அவ்வளவுதான். இங்க எக்ஸ் ஒய் இசட் இல்லாம நம்பர்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்.